ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு அண்ட பாணி சின்னிக்கு செவ்வாய் செவ்வாய்க்கிழமை கேசஸ் ஒரு கதை சொல்லிட்டேன் சார் சீரிஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் விக்ரமாதித்தன் வேதாளம் கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ இன்றைக்கி நான் தான் வேதாளம் நீங்கள் எல்லாமே விக்ரமாதித்தர்கள் ஸோ அந்த கதை எப்படி போகும் அப்படின்னு தெரியும்ல வேதாளத்தை வந்து விக்ரமாதித்தன் பிடிச்சிட்டு வருவார் வேதாளம் வந்து கேள்வி ஒரு கதை சொல்லும் கதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கும் கேள்விக்கு வந்து விக்ரமாதித்தன் பதில் சொல்லியே ஆக வேண்டும் சரியாக பதில் சொன்னார்னா வேதாளம் வந்து மரத்துக்கு ஓடி போயிடும் தவறாக பதில் சொன்னார்னா விக்ரமாதித்தனுடைய தலை வேடிச்சிரும் இந்த இடத்துல நான் தான் கதை சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் நான் டைம் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக டைம் எடுத்துங்க அதுக்கப்புறம் நான் பதில் சொல்ல போகிறேன் ஸோ அந்த நீங்கள் பாஸ் பண்ண டைம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு இருபது செகண்ட் டைமு அதுக்குள்ளே உங்களுடைய ஆன்சர் என்னென்னு கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணிடுங்க பதில் சரியோ தவறோ கமெண்ட்டை டெலீட்டோ எடிட்டோ பண்ண வேண்டாம் காரணம் என்னென்னா நீங்கள் பதில் சரியாக சொல்லியிருந்தாலும் கூட உங்களை விட்டுட்டு நான் அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் ஓடுறதா இல்லை நான் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன் தவறாக சொன்னீங்கன்னாலும் உங்கள் தலை வெடிக்க போகிறதில்ல அதிலையும் எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை ஸோ என்ன கமெண்ட் பண்ணிங்களோ அது அப்படி இருக்கட்டும் ரைட் சரி கதைக்குள்ளே போமா ஓகே சுக்ரீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா வந்து சரபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டை சீரும் சிறப்புமாக நல்லபடியாக ஆண்டு வந்துட்ருக்கார் சத்யவான் நல்ல ஒரு ராஜா சுக்ரீவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு நாள் வந்து அவர் அரசவையில் இருக்கும்பொழுது வீரவர்த்தனன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பிராமணன் அவரை போய் பார்க்குறக்கு போயிட்டு எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது என்னதான் பிராமணனாக இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு நல்ல உடல் வலிமையும் நல்ல ஒரு போர்த்திறனும் கொண்ட ஒரு ஆளாக இருக்கும் பொழுது அரசருக்கு அது பார்த்தோன்னு ஒரு அட்ராக்டிவாக தோணுணுன்னு ஒரு படையில் வந்து அவரை சேர்த்திக்கிறார் அந்த அரண்மனையினுடைய வாய்க்காவலனாக நியமிக்கப்படுறார் சரிங்களா அப்போ அப்படியே நாள் வந்து இப்படி உருண்டோடுது ஒரு நாள் இரவு பணிக்கு வந்து அவங்கள அமர்த்தியிருக்கிறாங்க அரசனுடைய அந்த மெய்கவலனாக அவர் உண்டான அந்த பணி வந்து அன்றைக்கி ராத்திரி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது எல்லாம் நல்லபடியாக தூங்கிட்டு இருக்காங்க நார்மலாக அந்த டே போகுது திடீர்னு அந்த நடுராத்திரி வேலை வரும்பொழுது அந்த சாமம் அது வேலை வரும்பொழுது பார்த்தோம்னா ஊருக்குள்ளே ஒரு பெண்ணனுடைய அழுகுரல் கேட்குது அரசருக்கு முழிப்பு வந்துருச்சு இது என்னடா அது நட்ட நடுராத்திரியில் ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் கேட்குதே அப்படின்ட்டு வீரவர்தனனை கூப்பிடுறார் இது என்ன இந்த நடுராத்திரியில் ஒரு பெண்ணுடைய அழுகுரல் கேட்குது அது என்னன்னு போய் பார்த்துட்டு அது என்னென்னு கொஞ்சம் பார்த்துட்டு வா எனக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ராஜா வந்து வீரவர்தனனை அனுப்பி வைக்கிறார் அப்போ வீரவர்தனும் போகிறார் யா அந்த அழுகுறல் வந்து திசையை நோக்கி போகிறார் எங்கே தேடினாலும் கிடைக்கல போய் போய் பார்க்கும் பொழுது கடைசியில் ஊரனுடைய எல்லைக்கே போயிடுறார் அந்த இடத்துல ஒரு பெண் பெண் வந்து கோலத்தோடு அப்படியே உட்காந்து அழுதுகிட்ருக்கு அந்த வீரவர் வீரமிகுந்த ஆள் தான் பயமெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் ஆச்சு ராஜா கட்டளை இட்டார் என்ன ஏதுன்னு பார்க்கணுன்னு போகணும் ஏதாவது நிஜமாலுமே ஒரு ஆபலை பெண் அழுதுட்டு இருந்தால் என்ன பண்ணுறது இல்லையா அப்போ போயிடுறார் போனோன்னே தாயே நீங்கள் என்ன இந்த நேரத்தில் இங்கே உட்காந்து இப்படி அழுதுட்டுருக்கேன் என்ன என்ன பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் சொல் அப்படின்னு நான் வேறு யாரும் இல்லைப்பா நான் இந்த பூமாதேவி தான் நான் இந்த நாட்டினுடைய அரசர் வந்து சத்தியவான் நீதிக்கு உண்டானவன் அவன் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு அரசன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பேரும் புகழும் வந்து எனக்கே மாலைகளாக வந்து வந்து விழுந்துட்டு இருந்தது ஆனால் என்னன்னு பார்த்தோம்னா இந்த அரசன் இன்னும் அடுத்த மூன்று தினங்களில் இறந்துடுவான் இப்படிப்பட்ட ஒரு சத்தியவானை வந்து இவ்வளோ நாள் நான் தாங்கியிருந்தேனே அப்படிங்கிறது எனக்கு மிகுந்த ஒரு பெருமைக்கு உண்டான விஷயம் அவனுக்கு கிடைத்த பேரும் புகழும் அந்த பாராட்டுகளும் எனக்கே மலையாக வந்து சேர்ந்தது இப்படிப்பட்ட அரசன் இன்று மூன்று தினங்களில் இறந்துருவானே இவனுக்கு பிறகு இப்பேற்பட்ட ஒரு பேர் எனக்கு என்னைக்கு வாய்க்குமோ நீ யார் தான் இப்படி வருவார்களோ அப்படிங்கிறத நினச்சி நான் வந்து வருத்தத்தில் அழுதுகிட்ருக்கேன் அப்படிங்க வீரவர்தனன் அந்த பகீர்ன் ஆயிடுது எது அரசர் சாக போகிறாரா தாயை என்ன சொல்கிறீங்க அது உண்மைதானா ஆமாம் இன்னும் மூன்று தினங்களில் அரசன் இறந்துடுவான் அப்போ இதற்கு என்ன மாற்று வழி இருக்குது சரி இதை பற்றி நீ அழுது பிரச்சனை யூஸ் இல்லை இதற்கு என்ன மாற்று வழி இருக்குது அரசரை எப்படி காப்பாற்றுறது அதற்குண்டான அந்த ஒரு வழியும் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒன்று அந்த வழி இருக்குது ஆனால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு வழி அவ்வளோ சீக்கிரம் யாரும் அதை செய்ய மாட்டாங்க என்ன ஆனாலும் சரி நான் செய்கிறேன் எனக்கு அரசர் வந்து உயிரோடு இருந்தால் போதும் நீங்கள் என்ன இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படி ஊருக்குள்ளே ஊருனுடைய ஊருக்குள்ளே போனேன் அப்படின்னு சொன்னால் ஒரு துர்கை அம்மனுடைய கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து ஒரு பதினாறு வயது மதிக்கத்தக்க ஒரு பாலகனை வந்து துர்கைக்கு பலியிட்டேன் அப்படின்னு சொன்னால் அரசனுடைய உயிர் தப்பிக்கும் அப்படின்ட்டு அவ்வளவு தானே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அரசர் உயிர் வாழ்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு வீரவர்தன் என்னன்றா விறுவிறு விறுவிறு அரண்மனைக்கு போகாமல் நேராக அவருடைய வீட்டுக்கு போயிடறார் யார் அவருடைய வீட்டுக்கு ராஜா வீட்டுக்கு இல்லை அவருனுடைய வீட்டுக்கு போகிறார் கதவை தட்டி உள்ளே போகிறார் தன்னுடைய மகன் பதினாறு வயது உண்டான தான் வாப்பா கூட அப்படின்னு சொல்லி பையனை வந்து நேராக அம்மன் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறார் தான் கணவர் வந்தார் மகனை அழைச்சிட்டு ஒன்றுமே சொல்லலை மகனை அழைச்சிட்டு அவர் பாட்டுக்கு போகிறார்னு சொல்லி தன் கையில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகளையும் கூப்பிட்டு அந்த அம்மா பு புருச முன்னாடியே ஓடுது எல்லாரும் கரெக்டாக அந்த அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க கணவர் எதையும் சொல்லலை அந்த பையன்கிட்ட அவங்க அப்பா எதையுமே சொல்லலை சாமிக்கே உன்னை பலியிட போகிறேன் அவ்வளோதான் குனி ஒரே போடு முடிஞ்சுது அந்த பையன் அவுட்டு பையன் இறந்தானே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எனக்கு வேறு இன்னும் இருக்குது இந்த உலகத்தில் அப்படினு பிள்ளைகளுக்கு குழந்தை கிடைக்கிற வரைக்கும் தான் புருசு மேலே மரியாதை பையன் இறந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் தற்கொலை பண்ணி சேர்த்து போயிடுது அம்மா இறந்தாலே இன்னி நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அந்த பிள்ளையும் தற்கொலை பண்ணி சேர்த்து போயிடுது ஆடா மூணு பேரும் போயிட்டாங்களே இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி வீரவர்தனும் தன்னுடைய தலையை வெட்டி உயிரமாட்சிக்கிறார் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் அந்த சுக்ரீவன் சொல்லக்கூடிய அந்த அரசர் வந்து மறைவாக நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் எங்கே அந்த கிட்ட பேசின நேரத்திலிருந்து இங்கே வந்த நிகழ்வு வரைக்கும் அத்தனையும் அந்த ராஜா பார்த்துக்கிட்டே தான் இருக்கார் என் ஒருத்தனுக்காக ஒரு குடும்பமே அழிந்ததே நான் இப்படியும் ஒரு வாழ்க்கை வாழ வேணுமான்னு சொல்லி தன்னை கொய்வதற்காக அந்த ராஜா வந்து கத்தி எடுத்துகிட்டு வர்றேன் அங்கே அம்மன் வெளியே வருது அரசே நில் அப்படின்னு சொல்லி அந்த நாலு பேர்த்தையும் உயிர்ப்பிக்க வச்சிருது அப்போ வச்சுட்டு அந்த சாமி பாட்டுக்கு போயிடுது இங்கே நடந்த நிகழ்வு இவங்க நாலு பேருமே உயிர் தெழுந்து வந்துட்டாங்க அரசர் தன்னை வெளிக்காட்டிக்கவே எல்லா ஒரு பாட்டுக்கு அமைதியாக மணிக்கு போயிட்டார் அடுத்த நாள் அவை கூடுது அங்கே வீரவர்தனனே வ வரவழைக்கப்படுது வீரவர்தனன் வந்த உடனே நேற்று ராத்திரி அந்த பெண்ணனுடைய அழுகுரல் கேட்டதில்ல அது என்னாச்சு யாருன்னு கேட்கும்பொழுது அது ஒன்றுமில்லைங்க அரசே நான் போனேன் என்னம்மா என்ன எதுன்னு கேட்டேன் அந்த பெண் எந்த பதிலும் சொல்லலை அந்த பெண் பாட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி வீரவர்தனன் சொல்ல அரசருக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறது அவருக்கு அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இப்படியும் ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய ஒரு ஆளும் வந்து இந்த உலகத்துலேயும் உண்டா அப்படின்னு சொல்லி அந்த பூமாதேவியை பார்த்ததுலேருந்து வீரவர்தனன் கடைசி அந்த உயிர் மாச்சது வரைக்கும் உயிர் மீண்டெழுந்த வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவையோர் முன்னமும் அந்த மந்திரிகள் முன்னமும் அத்தனையும் சொல்லி வீரவர்தனனுக்கு மிகுந்த ஒரு பேரும் புகழும் ஒரு பரிசும் பாராட்டும் கொடுத்து அவருக்கு வந்து வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறார் சரிங்களா இதோடய கதை முடியுது இப்போ வேதாளம் என்ன கதை கேட்குதுன்னா இந்த ஐவர் இதில் இருக்காங்க யார் அந்த படைக்காவலனும் மனைவி மக்கள் இரண்டு பேர் கூட அரசன் ஸோ ஐந்து பேர் இருக்காங்க இந்த ஐவர் செய்த காரியத்தில் யாருடைய காரியம் சிறப்புடையது அப்படின்னு வேதாளம் கேட்குது இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள் நான் பதில் சொல்லுவேன் ஓகே விக்ரமாதித்தன் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு கேட்கும்பொழுது அரசனுக்கு அவனுடைய வாயிற்காவலன் அடிமை அரசனுக்கு வாயிற்காவலன் அடிமை கணவனுக்கு மனைவி அடிமை மக்கள் பெற்றோருக்கு அடிமை அப்போது அந்த அரசனை காப்பாற்றுவதற்காக அந்த வாய்க்காவலன் செய்த காரியம் சரி அது அவனுடைய கடமை அந்த அவனுக்கு அரசனுக்கு பணியாக இருக்கக்கூடியவன் அவன் அரசனை காப்பாற்றியே ஆகணும் அவன் வந்து அவனுக்கு அவன் செஞ்ச காரியம் சரி அது அவனுடைய கடமை அப்போது கணவனுக்கு மனைவி அடிமை ம பெற்றோருக்கு பிள்ளைகள் அடிமை இவர்கள் எல்லாம் அவரவருக்கு உண்டான காரியங்களை செய்தார்கள் இவ இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் அவர்கள் மாண்டார்கள் ஆனால் இந்த இந்த எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர் பந்தப்பட்டிருக்காங்க அவரவருடைய கடமைகளுக்கு பந்தப்பட்டிருக்காங்க யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு வகையில் அடிமைப்பட்டிருக்காங்க அரசன் யாருக்கும் அடிமைப்பட்டவன் கிடையாது அப்படி இருந்தும் கூட என்னால் இந்த நால்வர் உயிர் இழந்தார்களே அப்படின்னு சொல்லி தன் உயிரை மார்க்க துணிந்தானே அந்த அரசனே சிறந்தவன் அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்தன் பதில் சொல்கிறார் வேதாளம் சரின்னு சொல்லிட்டு அது கிளம்பி அதனுடைய இருப்பிடமான மரத்துக்கு போயிடுச்சு வேதாளத்தை பிடிக்கிறதுக்கு மறுபடியும் விக்ரமாதித்தன் கிளம்புறார் ஸோ இதுதான் ஆன்சர் ரைட் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணி நீங்கள் என்ன பதில் சொன்னீங்கன்னு கீழே கமெண்ட்டில் பார்க்கலாம் ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடரங்கள் நான் உங்களுக்கு நன்றி கச்சிவேல் கட்சி வேர் கட்சி வேர்